ரகசியம், சிரிக்கவை கோ ரகசியம், சிறுகதை சொல்லும் ரகசியம், ஓரறிந்த ரகசியம், மனிதன் தனி மனதிற்குள்ளும் மனித இனத்தின் ரகசியம். வீட்டுக்கு வீடு ரகசியம், வானவெளியில் ரகசியம், பட்டணத்து ரகசியம், பட்டி காட்டு ரகசியம், பரிசு பெற்ற தொடர் தலைப்பில் புதிய பல சிறுகதைகள், இனிய பல கற்பனைகள், இளமை படைக்கும் காவியங்கள், ஊரறிந்த ரகசியம், ஊரறிந்த ரகசியம். தாத்தா சித்தப்பா வந்தாச்சு. இதோ வந்துட்டம்மா. ஹலோ சித்தப்பா. வாவ், அமேசிங் ரத்னா. ஆஃப் கோர்ஸ். இப்போ பண்ணிட்டே நீ ஒரு வருஷத்துக்கு சாப்பிடாம இருக்க முடியுமா சித்தப்பா? ஓகே. அப்பா வாப்பா. எப்படி பா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஃபைன் பா. வா, அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சித்தப்பா. ஹாய் ரம்யா, ஹவ் ஆர் யூ? எப்பரா இருக்க செல்லம், அம்மா விட்டுட்டு பாட்டி கூட இருக்க? அம்மா வாடா ரகு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஃபைன் மா. என்னடா ரகு, பாட்டி கிட்டின புது வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ற, இங்க யாரும் பாட்டி இல்லையே. ஓ கமலாமா இல்ல? ஏமா இன்னும் அவன பாடின் கூட்டா கசக்குது. இல்லடா, முதல் பேத்தி எப்படி கூப்பிடுறாளோ அப்படித்தானே இதுகளும் கூப்பிடும். ஓகே சரி, அப்ப நான் கமலானே கூப்பிடுறேன். பாரு கொள்ளாத்தனத்தை பாத்தியா? வா உள்ள வா ரத்னா குட்டி, இத வாசல கொட்டிட்டு வந்துருமா. என்ன ரேக்கா, அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? ஐஞ்சிதப்பா, நாளைக்கு வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்கா. ரகு, ரத்னா பிறந்த போது எனக்கு 48 வயசு தான். ரொம்ப சின்ன வயசா இருக்கேனே பாட்டியாக வேண்டாமனு பார்த்தேன். இப்ப நிஜமாவே பாட்டியார் ஆசை வந்துடுத்து. உனக்கு குழந்தை பிறந்தனா என்ன பாட்டின்னு அது கூப்பிடணும், சரியா? அப்ப சொல்லுனாண்டே எங்களுக்கு சீக்கிரமா சித்தியா இருப்பாளா? அதுக்கத்தான் சித்தப்பா இங்க வந்திருக்கா. சித்தப்பா, உங்க கல்யாணம் போது எங்களுக்கு தாத்தா பட்டு பாடம் வாங்கி தரேன் ப்ராமிஸ் பண்ணிருக்கா. அப்படியா? ஆனா அதுக்கு முன்னாடி அமெரிக்கால இருந்து அழகழகா பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், காட்டுட்டுமா? ஹலோ சில்ட்ரன், I have some more dolls for you. This is for Ramya and this is for Rekha. Thank you. Welcome and enjoy playing. Chitappa, ye sunachina aunty ungale enna paaka varala? Adha nee avukitta dhaan kekkanum. Enna chitappa, nejama solungole. Unakku oru vishayam theriyuma? Enna? Na India vandha unna enna modha modha receive pannadha yaar theriyuma? Yaaru? Ava dhaan. Eppadi? Ava dhaan vandha airport ku. ஓஹோ, அதனால்தான் கஸ்டம்ஸ்லாம் லேட் ஆயிடும். ஏர்போர்ட்க்கு யாரும் வர வேண்டாம் நீயா? தட்ஸ் ரைட். அப்படி கர். ஆமா, உனக்கு சுலோச்சனா ஆண்டி எவ்வளவு மாசமா தெரியும்? எவ்வளவு மாசமாவா? ஒரு 16 மாசமா தெரியும். அதுல வேற நீ ஒரு வருஷம் அப்ராட் போயிட்ட, அப்போ நிஜமா 4 மாசமா தான் தெரியும். மாச்சிட்டப்பா, என்ன பேசுற நீ? யூஎஸ் போனா என்ன, இன்டர்நெட் இருக்கு, இமெயில் இருக்கு, உங்ககிட்ட நான் இவ்வளவு தடவை சாட் பண்ணிருக்கேன். அப்ப அவகிட்ட சாட் பண்ணாம இருந்திருப்பனா? அதானே பார்த்தேன், நீ சாட் பண்ணிருக்கலாம். இருந்தாலும் நீ ஒன்னு சொல்லுச்சு ஆண்டி சூஸ் பண்ணலையே. இட்ஸ் ஜஸ்ட் an arranged marriage. ஹலோ, நீ எப்பத்துல இருந்து லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ், இதுக்கு என்ன வித்தியாசம்? இப்ப எல்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்க? கல்யாணத்தை பத்தி பேசுற அளவுக்கு பெரிய பண்ணிட்டே நீ. ஐயோ என்ன சித்தப்பா, நீ உன்னோட தானே நான் எல்லாம் பேச முடியும். போன வருஷம் உன் நிச்சயதார்த்தத்தும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியல, இப்போ கேட்கணும் போல தோணிட்டு அதனால தான் கேட்டேன். நீ யூஎஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க, எப்படி அரேஞ்ச் மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்ட? ரத்னா, யூஎஸ்ல ஆணும் பெண்ணும் சரிசமமா பழகிறது ரொம்ப சகஜம். அந்த கல்ச்சர் நம்ம நாட்டில் இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மாடர்ன் யங்கர் ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் குடும்பம்னா பொண்ணும் மாப்பிள்ளையும் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை மட்டும்தான். ஆனால் அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் நிறைய இருந்தது இல்லையா, அதனால பொண்ணு எடுக்கனால ரொம்ப யோசிப்பாங்க. வர்ற பொண்ணு எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ல, அதான். பட் யூ டோன்ட் வரி, உனக்கு அந்த கவலையெல்லாம் இல்லை. உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அவனையே கட்டி வச்சிடறான். ஆனால் இப்போ இல்லை, 21 வயசு ஆனதுக்கப்புறம். 21 வயசில் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் உட்காரத்துக்கு நான் என்ன பைத்தியம் அச்சுதப்பா? படித்து முடிச்சுட்டு ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணிட்டு ஒரு 30 வயசில் பார்க்கலாம். ஆ, இப்போ அப்படி தான் சொல்லுவேன். உனக்கு ஒரு 20 வயசு ஆட்டும், அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து, சித்தப்பா சித்தப்பா, ஐ எம் இன் லவ் வித் பாய், நீங்க தான் அப்பாட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுன்னு என்கிட்டே வந்து கேப்ப. பாரு, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது சித்தப்பா. ரேகாண்ட் ரம்யா,
Take your Dalmatians. Chitappa, நீ டாபிக் மாத்திர. நான் உன்ன என்ன கேட்டேன், நீ ஏன் அரேஞ்ச்ட் மேரேஜ் கொடுத்துக்கிற அதை சொல்லு. சுலோச்சனாவை ரொம்ப வருஷமாவே எனக்கு தெரியும். பட் அஃப்கோர்ஸ் க்ளோஸாக பழக சான்ஸ் கிடைக்கல. அவங்க அப்பா உங்கள் தாத்தா கிட்ட அலையன்ஸ் ப்ரப்போஸ் பண்ணாரு, அண்ட் ஸோ ஐ அக்செப்டட். இங்கே பாரு, கல்யாணம் எப்படி ஃபிக்ஸ் ஆகுங்கிறது முக்கியம் இல்லை, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதை எப்படி காப்பாற்றிக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஏய் வாலு, உனக்கு இன்னும் கல்யாண வயசே வரல, வந்ததுக்கப்புறம் கேளு, ஐ வில் டூ மோர் கவுன்சிலிங் ஃபார் யூ. ஓகே, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, கவுன்சிலிங்லாம் வேண்டாம். ஒரு புது காலம் எழுதுறா, அது பேர் கூட உங்கள் வீட்டில் இவர் யார். ஆமா, ஏதோ புதுசா காலம் எழுதுறேன்னு சொல்லிட்டு இருந்தா, 7-8 வாரமா வருது இல்ல. ஆமா சித்தப்பா, அந்த காலத்துல சில பர்சனாலிட்டி ட்ரேட்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி உங்க வீட்டுல யாராவது இருக்காளான்னு கேப்பா. அப்படி இருந்தாக்க அவளை மாத்திக்கிறதுக்கு சில சொல்யூஷன்ஸும் கொடுப்பா. பர்சனாலிட்டி காலமா, வித்தியாசமா இருக்கே. அவ யூஷுவலா எக்கனாமிக் நியூஸ் தானே எழுதுவா. இல்ல சித்தப்பா, அந்த பர்சனாலிட்டி காலத்துல நம்ம வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அட்டாக் பண்றா சித்தப்பா. என்ன உளறற, நம்ம வீட்லயா? நிஜமா தான் சொல்றேன் சித்தப்பா. ஒரு வாரம் அப்பா பத்தி, இன்னொன்னு வாரம் அம்மா பத்தி, அத படிச்சுட்டு அப்பாக்கு ரொம்ப கோவம். ரத்னா, நீ வர வர இப்பலாம் பெரிய காசிப் மாக்கற மாறிட்டு வர. இல்ல சித்தப்பா, நான் நிஜமா தான் சொல்றேன். அந்த கட்டிங்ஸ்லாம் கூட நான் வெச்சிருக்கேன், வேணா போய் கொண்டு வரட்டா? வராத, அப்படியே போயிடு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, அப்புறமா பாக்குறேன். ஓகே, பை. ப்ளே நவ. ஒரு நல்ல வேலை கிடைச்சாச்சு. இனிமே கல்யாண விஷயங்களை கொஞ்சம் சீக்கிரமா கவனிக்கணும். என்ன மாப்பிள்ள சார், ஸ்டேட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. உங்களை இப்படி வேஷ்டியில பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க ஒத்த காதுல கடுக்கன், தலையில குடுமி, தாடி ஷார்ட்ஸ்ன்னு வந்து நிப்போலன்னு பயந்துட்டு இருந்தேன். என்னங்க நீங்க மாப்பிள்ள கிட்ட போய் இப்படி சொல்லிட்டு அப்புறம் அவர் ஷார்ட்ஸ் போட கூச்சப்பட போறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் உங்களை சொல்லல மாப்பிள்ள, நேக்கு அந்த அரண்ண ஜாரு பிடிக்கிறது இல்ல. உங்களுக்கு ஷார்ட்ஸ் பிடிக்கல, கமலாவுக்கு நான் லுங்கி கட்டிண்டா பிடிக்கல. அட்லீஸ்ட் இந்த மாட்டு பொண்ணு வரதுக்கு முன்னாடியாவது லுங்கி கட்டறது நிறுத்துங்கறா. சிலோ, உனக்கு ஒரு வெப்சைட் காட்டணும், கொஞ்சம் வாயே. ஆமா, கூப்பிட்டே இருக்கானே. இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரி, நீங்களும் ஒரு தடவை பாத்துருங்க. மாப்ள ட்ரெஸ்ஸையும் ட்ரையல் பாத்துறலாம். ஓகே, மத்த சம்பிரதாயம் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா. சம்பிரதாயம் வந்து மண்ணா கட்டியாவது என்ன பண்றது பண்ணுங்க. என்ன, கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிருக்கு. கம்ப்யூட்டர் பார்க்க கூப்பிட்டேன், உன்ன பார்க்க தான் கூப்பிட்டேன். எல்லாரும் பார்க்க போறா. ஏ, உங்ககிட்ட பேச கூட உங்க அப்பா அம்மா பர்மிஷன் வாங்கணுமா? நான் அப்படியா சொன்னேன்? நீங்க தான் யாருக்கும் தெரியாம என்ன ரிசீவ் பண்ண ஏர்போர்ட்டுக்கு வான்னு சொன்னேன். சரி, உங்களுக்கு தான் மத்தவா முன்னாடி என்கிட்ட பேச கூச்சமா இருக்கும்னு நினைச்சேன். ஆமா, ஏன் சிரிச்ச? சிரிச்சேனா? எப்போ? உங்க அப்பா என்கிட்ட ஷார்ட்ஸ் பத்தி பேசும்போது. ஓ, அதுவா? இல்ல, நிஜமாவே நீங்க ஒத்த காதுல கடுக்கன், குடுமி, தாடி இதோடெல்லாம் இருந்தா எப்படி இருப்பேன்னு இமேஜின் பண்ணி பார்த்தேன், அதான் சிரிப்பு வந்தது. அப்படி சிரிக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இருக்காது. எனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் சூப்பராக இருக்கும். அத நான் சொல்லணும். இப்பெல்லாம் நீ எதுவுமே என்கிட்ட சொல்றது இல்லை. முன்னெல்லாம் அடிக்கடி இமெயில் ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்பதான் சொல்றதே இல்லை. இவ்வளோ லவுடாக பேசணுமா? சரி, சாஃப்டாக கேட்குறேன், ஐ லவ் யூ சொல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்கிறேன். பயப்படாத, அம்மா கிச்சனில் தான் இருக்காங்க, சொல்ல. எனக்கு உங்களை நேரில் பார்த்தா சொல்ல வரல. அதான் ஏன்? இமெயிலில் சேட் பண்ணுறப்போ நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்தேள். நம்ம கல்யாணமும் ரொம்ப தள்ளி இருந்தது.
ஆனா இப்போ இங்கேன்னு வந்ததக்கப்புறம் பாய் எனி டவுட்ஸ்? அச்சோ டவுட்ல ஒண்ணும் இல்ல. பண்ண ஒரு பொண்ணு கொஞ்சம் வெக்கப்பட விட கூடாதா? ஓ வெக்கப்பட்டியா? முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சரி இப்ப சொல்லு, ஐ லவ் யூ சொல்லு. ஐ லவ் யூ போதுமா? இதுக்கு நீ சொல்லாமே இருந்திருக்கலாம். ஆமா, ஏதோ காலம் இல்லைன்னு சொன்னியே, அது எக்கனாமிக் நியூஸ் பத்தி இல்லை போல இருக்கு. நானே உங்ககிட்ட ஆக்சுவலி அதை பத்தி சொல்லணும்னு இருந்தேன். சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். சுலோச்சனா, ரகு ஸ்வீட் எடுத்துக்கோங்க. நோ இன்டரப்ஷன் அங்கிள், நான் ரகு கிட்ட அந்த காலம் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். உங்க வீட்டில் இவர் யார்? நீ எதிர காலத்தை பத்தி தானே? நான் சொல்றேன் ரகு, உங்கள் வீட்டில் இவர் யார் அப்படின்னு சில குறிப்புகளை கொடுத்து இந்த மாதிரி குணாதிசயங்கள் உள்ளவங்க எப்படி தன்னைத்தானே கரெக்ட் பண்ணிக்கலாம்னு யூஸ்ஃபுல் டிப்ஸ் கொடுத்துட்டுருக்காவ. முக்காவாசி பேர் தங்களுக்கு இந்த மாதிரி குணங்கள் இருக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் இது மாதிரி யாராவது இருக்காங்களான்னா அது வேற யாராவது இருக்குமோன்னு நினச்சி இந்த குறிப்புகளை படிப்பாங்க. அந்த குறைகளை எப்படி கரெக்ட் பண்ணலாம்னு கூட யோசனை பண்ணுவாங்க. ஃப்ளாஸ் ஆஃப் கேரக்டர் இல்லைன்னா கூட பெட்டர் கேரக்டர் பில்டிங்க்கு இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒருத்தரோட குணம் தப்பானதை எடுத்து சொல்கிறது முக்கியம் இல்லையா? எது நல்லது எது கெட்டதுன்னு எல்லாரும் புரிஞ்சுட்டா தன்னைத்தானே கரெக்ட் பண்ணிக்க முடியுங்கிற நம்பிக்கையில் இவ எழுதுறா இல்லையா சொல்லுச்சனா? ஆமாம். அப்பா, நீங்கள் ஒரு ரிட்டையர்ட் சைக்காலஜி ப்ரொஃபஸர், உங்களுக்கு வேணால் இதெல்லாம் பிடிக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு யார் மற்றவங்க? இப்படி கேட்டா, ஐ மீன் படிக்கிற மற்றவங்களுக்கு தான், அவங்க தப்பா எடுத்துக்கலாம் இல்லையா? இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? சி, எவ்ரி ஒன் லைக்ஸ் பிரைவசி. ஒருத்தரை பத்தி விழா வரைய விமர்சனம் பண்ணா அது உங்களுக்கு பிடிக்காது. நாம ஏதோ அவங்களை தப்பு சொல்றதா நினைப்பாங்க இல்லையாப்பா? இம்மச்சூர் பீப்பிள் தான் தடுப்பாங்க. இப்ப எவ்வளோ கதை எழுதுறாங்க, அந்த கதையெல்லாம் கதாசிரியோட கற்பனையில உதிச்சதா இருந்தாலும் அதெல்லாம் எங்கேயோ யாருக்கோ நடந்த உண்மையான சம்பவங்கள் தான். இப்ப ஹியூமன் பிஹேவியர், மனித சுபாவத்தை பற்றி நிறைய கதைகள் வந்திருக்கு. அதெல்லாம் தெய்வாதீனம் இல்லை, எங்கேயோ கண்டிப்பாக நடந்திருக்கு. ஆனால் அது என்னை பற்றி தான் எழுதுறா, என்னை பற்றி தான் எழுதுறான்னு குத்தம் சொல்லி அதை தடுத்து நிறுத்திட்டா யாராலையும் எதையுமே எங்கேயும் எழுதவும் முடியாது, சொல்லவும் முடியாது. சுலோச்சனா ஆண்டி எழுதுகிற காலத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அட்டாக் பண்ணுறாச்சு தப்பா. முதல் வாரம் அப்பா பற்றி, இன்னொன்று வாரம் அம்மா பத்தி. அப்பாக்கு ரொம்ப கோபம். உங்கள் வீட்டில் இவர் யார்? குறிப்புகள்: இவர் கேட்கிறவர்களுக்கு இல்லை என்று சொல்லவே மாட்டார், கேட்காதவர்களுக்கும் வாரி வாரி கொடுப்பார், பதிலுக்கு எதுவும் எதிர்பார்க்கவும் மாட்டார். ஆனால் தன் மனதிலோ தான் மட்டும் இந்நாட்டின் மன்னர், மற்றவர்களெல்லாம் தன் தயவால் சுவாசிக்கும் பிரஜைகள் என்று எண்ணம். மன்னவருக்கு பிரஜை அடிமைதானே என்ற மனம். அதான் வாரி வாரி கொடுக்கிற இல்ல, ஒழுங்கா நான் சொன்ன வேலை செய். பணத்தை பத்தி எனக்கு கவலையே இல்லை. 1 லட்சம் ரூபாங்கிறது எனக்கு பெரிய விஷயமே இல்லை. இதை பார், என்னை பகிச்சுக்கிட்ட யாரையுமே நான் சும்மாவே விட மாட்டேன். இந்த குறிப்புகள் உங்களை சார்ந்தால் ஓர் விண்ணப்பம். உங்கள் ஆணவம் நீங்கள் செய்யும் தர்மங்களை குலைக்கின்றன. கொஞ்சம் பணிவுடன் நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு சரியான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். உங்களை மிஞ்ச யாரும் இருக்க மாட்டார். உங்கள் வீட்டில் இவர் யார்? குறிப்புகள்: இவர் பேச மாட்டார், தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பார். மற்றவர்களை பற்றி இவருக்கு கவலை இல்லை. யாருக்கும் உதவவும் மாட்டார், உதவியை எதிர்பார்க்கவும் மாட்டார். வாழ்வதே ஒரு வேலை, அதை தனியே செய்து முடிப்போம் என்று ஓர் எண்ணம். எல்லா செயல்களும் வேலையாகவே கருதி செய்வதால் அவை அனைத்தும் சுமையாகிவிட்டன, உணவும் தூக்கமும் கூட. சாந்தி, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ. சாப்பாடு எனக்கு எடுத்து வச்சுடு. ஓம் துவை மதுராய நமஹ, ஓம் சுமுகாய நமஹ. பூஜையை முடிச்சுட்டு நான் வந்து சாப்பிட்றேன். ஓம் பிரமுகாய நமஹ, ஓம் சண்முகாய நமஹ. ஆறு நாளும் பரவாயில்ல. சுகநிதய நமஹ. காலை பாடு ஆச்சு. ஓம் சர்வசித்தாய நமஹ. உனக்கும் வேலை ஆச்சுன்னு இருக்கலாம். ஓம் மந்திரி நமஹ, ஓம் மோதக பிரியா நம. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் பிரச்சனை திருப்பி ஆரம்பிக்கும். ஓம் கஜானநாய நமஹ, ஓம் கணாதக்ஷாய நமஹ. இந்த குறிப்புகள் உங்களை சார்ந்தால் ஓர் விண்ணப்பம். பெரியோர்கள் தான் செய்யும் தொழிலையே தெய்வமாக கருத சொல்வார்கள். ஆனால் நீங்களோ தெய்வத்தை பூஜிப்பதும் ஒரு வேலையாக கருதுகிறீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் சேவையோ வேலையோ அல்ல,
உங்களுக்கு இன்பத்தை தரக்கூடிய செயல் என்ற எண்ணத்தை வளர்த்தால் உங்கள் வாழ்க்கை இன்பமயமாகவும் சுமையின்றியும் இருக்கும். உங்கள் வீட்டில் இவர் யார்? குறிப்புகள். யாரும் கேட்பதற்கு முன்பே இவர் தன் அபிப்பிராயத்தை சொல்லிவிடுவர். பேசப்படும் விஷயத்தை பத்தி இவருக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும், அவர் எண்ணத்தை மற்றவர் கேட்டாலும் கேட்காவிட்டாலும், அவர் தீர்மானத்தை மற்றவர் மதித்தாலும் மதிக்காவிட்டாலும், ஆமா இவன் மட்டும் பெருசா எழுதுவோ அத மாத்திரம் எல்லாரும் படிக்கணும், ஆனா பாக்கி எல்லாரும் வாயை திறந்து எதுவுமே பேசக்கூடாது, அப்படித்தானே? சரியான மண்டகர்வம் பிடிச்சவோ. என்னமா என்னாச்சு? ஆமா நான் ஒண்ணு வாயை திறக்கலப்பா, அப்புறம் ஓட்ட வாயின எல்லாரும் சொல்றதுக்கா? உன்ன யாரு ஓட்ட வாயின்னு சொன்னது? தனியா வேற சொல்லணுமா? அத பேப்பர்லயே வந்தாச்சு. அவசியம் இல்லைன்னா அதை படிச்சு தானே இந்த குணங்கள்லாம் உங்ககிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிருக்க. பேப்பர் படிச்சோனே என் குணத்தை நான் தெரிஞ்சிக்கல. ஓ, முன்னாடி தெரியுமா? முன்னாடி தெரியும்னா அதை பேப்பர்ல படிக்கிறது கஷ்டம். இருக்கட்டுமே, அதுக்காக பேப்பர்ல போட்டு பப்ளிஷ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லையே. பேப்பர்ல கமலா ராமச்சந்திரன் குறிப்புகள்லாம் எழுதியிருக்கு. பொதுவா உங்கள் வீட்டில் இவர் யார் அதானே போட்டிருக்கு? அதுக்கு உனக்கு ஏன் இவ்வளவு கோபம் வரணும்? அதான் எனக்கு புரியல. கோபம் வராத என்ன பண்ணும்? நான் எதையோ பேசுவேன், எதையோ செய்வேன், தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைப்பேன். நான் எப்படியோ இருந்துட்டு போறேன், அது என்னோட குணாதிசயம். அதை போய் பேப்பர்ல போடுறதுக்கு இவ யாரு? ஓஹோ, அப்படின்னா பேப்பர்ல போட்டிருக்கிறது பரவாயில்ல, உன்ன மாதிரி சில பேர் இருக்கிறது உண்மை. ஆனா சுலோச்சனா அதை எழுதியிருக்கா, அதான் தப்பு. அதான உன் பாயிண்ட்? அனாவசியமா என் கோபத்தை கலராதீங்க. இதை பாருங்க, இதை நான் பர்சனலா மாத்திரம் எடுத்துன்னு சொல்லல. இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எழுதி மத்தவன் மனசை புண்படுத்துறது தப்புன்னு சொல்ல வரேன். என்ன தப்புங்கிற? சரிண்ணா, இந்த விஷயம் எனக்கு பொருத்தம் இல்லைன்னு வச்சுப்போம். நாலு பேர் இந்த பேப்பரை படிக்கிறான். ஏதுனா நம்ம சரியா தானே சொல்றோம், நல்ல விஷயத்த தானே சொல்றோம், இவன் தப்பா எழுதியிருக்காளேன்னு நினைச்சு வாயை திறக்காம இருந்துட்டா அவகிட்ட அட்வைஸ் கேட்டு போற நாலு பேருக்கு ஏமாத்தமா இருக்காதா? இந்த மாதிரி கற்பனையா கேள்வி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்குன்னு முழுசா தான் படிய. நீயே படிடா. உங்கள் வீட்டில் இவர் யார்? குறிப்புகள். யாரும் கேட்பதற்கு முன்பே இவர் தன் அபிப்பிராயத்தை சொல்லிவிடுவார். பேசப்படும் விஷயத்தை பற்றி அவருக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும், அவர் எண்ணத்தை மற்றவர் கேட்டாலும் கேட்காவிட்டாலும், அவர் தீர்மானத்தை பிறர் மதித்தாலும் மதிக்காவிட்டாலும், சரியான சமயம் வருவதற்கு முன்பே அவர் ஆலோசனையை பொழிந்து விடுவார். இதனால் மற்றவர்கள் இவர் சொல்லுவதை காதில் வாங்கிக் கொள்வதே இல்லை. நல்ல கருத்துக்களும் இவர் சொல்லும் அனாவசிய ஆலோசனைகளுடன் தலையீட்டாக கருதி ஒதுக்கப்படுகின்றன. இந்த குறிப்புகள் உங்களை சார்ந்தால் ஓர் விண்ணப்பம். தெரிந்த விஷயத்தில் உங்கள் எண்ணங்களை அழைப்பவர்களுக்கு மதித்து ஆலோசனை சொல்லுங்கள். அல்லது நல்ல எண்ணத்துடன் விவாதத்திற்குரிய விஷயத்தில் அனுபவம் இருந்தால் அழைப்பை எதிர்பார்க்காமல் உங்கள் எண்ணங்களை எடுத்து உரையாற்றுங்கள். தெரியாத விஷயத்தை பற்றி விவாதிப்பதால் தான் உங்கள் அபிப்பிராயத்தை யாரும் நம்பிக்கைப்பதில்லை. ஏமா, இதை படிச்சுட்டு இதில் உங்களை பற்றி எழுதிருக்காங்க ஏமா நினைக்கிறீங்க? அதானண்டா, உங்கள் அம்மாவுக்கு எதையும் முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலேயே அவளுடைய அபிப்பிராயத்தை சொல்லி ஆகணும். இப்போ நீ முழுசாக படிச்சுட்டே இல்லை, நீயே சொல்லு இதில் என்ன தப்பு இருக்கு? நான் ஒன்றும் தெரியாத விஷயத்தை பற்றி அபிப்பிராயம் சொல்கிறது இல்லை. சில பேர் அப்படி சொல்லுவா. ஹலோ ஆண்டி. ஹலோ அங்கிள். வாமா சுலோச்சனா, வா உட்காரு. இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. கல்யாண வேலையில ஆரம்பிச்சாச்சா? ஆ, நாளைக்கு புடவை வாங்க போறோம். கமலா, ஒரு நிமிஷம். நீயும் ரகுவும் இங்க இருக்கிற ஒதே ஒரு விஷயம் சொல்லணும். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசலாமே. இல்ல,
சுலோச்சனா இங்கே இருக்கா, அதனால் இப்போ தான் சொல்லணும். ஒரு 8 வாரமாக பத்திரிகையில் உங்கள் வீட்டில் இவர் யார் அப்படின்னு ஒரு பகுதி வருது இல்லை, அதை எழுதுறது சாக்ஷாத் நான் தான். தேங்க்ஸ் அங்கிள், நல்லவேளை நீங்களே சொல்லிட்டேள். நான் இங்கே வந்ததே இந்த விஷயத்தை பற்றி ரகு கிட்ட சொல்லலாமான்னு உங்ககிட்ட கேட்க தான். அப்பா அப்பா நீங்கள் எப்படி? அது ஒன்றும் இல்லைடா, ஒரு நாள் சுலோச்சனாவை மார்க்கெட்டில் பார்த்தேன், அவளோட எடிட்டரும் கூட இருந்தார். சுலோச்சனா என்னை ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டா. உடனே அவர் இந்த மாதிரி ஒரு கால் ஆரம்பிக்கப்புறம் நீங்கள் எழுதுறீங்களான்னு என்கிட்ட கேட்டார். என் பேரில் எழுதினா எனக்கு தெரிஞ்ச வாழ்லாம், என்னை பற்றி ஏன் அப்படி எழுதினேன்னு சண்டைக்கு வந்துடலாம் பாரு. அதனால் கொஞ்சம் யோசித்தேன், எனக்கும் சுலோச்சனாவுக்கும் ஒரே இனிஷியல்ஸு, எஸ் சார், அப்படியே பப்ளிஷ் ஆகிட்டுமே. அப்புறம் யாராவது ஏதாவது கேள்வி கேட்டாக்க, சுலோச்சனா ஜேர்னலிஸ்டாக இருக்காளே அவள் தான் எழுதினான்னு சொல்லி நான் தப்பிச்சுக்கலாம்னு ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட்டு. சுலோச்சனா, நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருங்கோ, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல டிஃபனாக பண்ணி கொண்டு வரேன். அது எப்படி அங்கிள், நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே கரெக்டாக நீங்களா இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டேன்? அடுத்த வாரம் பகுதியை படிச்சுட்டு ரகு உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்துட்டோன்னா உங்கள் கல்யாணம் ராங் நோட்டில் ஆரம்பிக்கப்படாது பாரு. அப்பா எங்கள் கல்யாணத்தை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் முதல்ல உங்கள் கல்யாணத்தை சேஃப்கார்ட் பண்ண பாருங்கள். ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் எதுக்குப்பா இதெல்லாம்? அம்மா பாருங்கள் உங்கள் சீட்டை இப்போ கிளிக்க போகிறாங்க, போங்க போய் கன்வின்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது உண்டா? நான் உண்டு, வாங்க உள்ள. ஊரறிந்த ரகசியம் புறக்க சொல்ல மாட்டாங்க, உன்னை சுத்தின சின்ன உலகை உற்று பார்த்தா தெரிஞ்சுக்குவ, சிந்தனை தூண்டும் ரகசியம், சிரிக்க வைக்கும் ரகசியம், சிறுகதை சொல்லும் ரகசியம், ஊரறிந்த ரகசியம், மனிதன் தனி மனதிற்குள்ளும் மனித இனத்தின் ரகசியம். வீடு ரகசியம், வானவெளியில் ரகசியம், பட்டணத்து ரகசியம், பட்டி காட்டு ரகசியம், பரிசு பெற்ற தொடர் தலைப்பில் புதிய பல சிறுகதைகள், இனிய பல கற்பனைகள், இளமை படைக்கும் காவியம்.